ஹை கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல். நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து கொடைக்கானல் இருக்கிற ஒரு யூனிக்கான சேவை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, நான் ட்ராவல் கண்டென்ட்லாம் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ எல்லா வீடியோவும் பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ கைஸ் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேம்போட லொக்கேஷனுக்கு வந்து நான் வந்துட்டேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலுக்கு பக்கத்தில் புலியூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து என்ன மாதிரியான ஸ்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாம் ஸ்டே, ஒரு இக்ளோ டைப்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இது என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்டேயில் நான் வந்து இந்த மாதிரி இடத்துல நான் வந்து ஸ்டே பண்ணுறது. ஸோ அதை தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு உள்ளார என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த ப்ராப்பர்ட்டியோட அவுட் சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ட்ரோனில் பாருங்கள். சினிமேட்டிக் வியூ பாருங்கள். பார்த்தீங்கன்னா ட்ரோனோட ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. இந்த டாம்குள்ளார எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணி வந்தோடனே பெட் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் எங்களோடய எக்யூப்மெண்ட்ஸு இன்னும் இருக்குது. அதெல்லாம் கேமராமேன் கார்த்திக் வந்து எடுத்துகிட்டு இருக்கான் வெளியே வீடியோஸ் வந்து. ஸோ பெட் வந்து நல்லாவே இருக்குது. தென் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, முக்கியமாக ரெண்டு மூணு சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்காங்க, இங்கே இருக்குது. தென் ரைட் சைடு ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியும். இது வந்து நான் நைட்டு நல்லா வியூ இருந்துச்சுன்னா இது ஓப்பன் பண்ணி நான் வந்து காமிக்கிறேன். தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சேர் அண்ட் பெஞ்ச் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் வந்து ஒரு நல்ல வியூ இருக்குது. இதை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல வியூ வந்து கிடைக்கும். இப்போ வந்து மலை, மிஸ்ட்டு அது ரெண்டுமே இருக்குது. ஸோ அதனால் இந்த வியூ வந்து கரெக்டாக தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் வைக்கிற மாதிரியான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. தென் கெட்டில் கொடுத்துருக்காங்க, ஜக் வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பேக் வைக்கிற இடம். இந்த சைடு எல்லாமே ஒரு லைட் இருக்குது. தென் மேலே வந்து கேம்ஸ் கொடுத்துருக்காங்க, வேணா விளையாடலாம். அதுக்கப்புறம் மிரர். அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, அதுவும் நீட் அண்ட் க்ளீனாகவே வச்சுருக்காங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு தென் ரெஸ்ட் ரூம்ஸ். இங்கே நீங்கள் தாராளமே குளிக்கலாம். இதுவும் வந்து ஓப்பன் தான், இதுவும் உங்களால் ஓப்பன் பண்ணி வச்சுக்க முடியும். ஓப்பன் பண்ணி தாராளமாகவே வச்சுக்கலாம். இல்லை வேன் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரீனை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணாலே போகிறோம். அல்டிமேட்டாக இது ரொம்பவே வந்து விபத்தாக இருக்குங்க. நான் இது வந்து நினச்சி கூடி பார்க்கல இந்த அளவுக்கு வந்து நீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இது வந்து உள்ளுக்குள்ளார டாம்குள்ளார எப்படி இருக்குது அப்படின்றது நான் காமிச்சிருக்கேன். தென் அவுட்டோரில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒன்றுனா காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து உட்கார்ற இடம், ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் வந்து உட்காரலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபயர் கேம்ப் போட்டுக்கலாம். தென் இங்கேயும் ஒரு சிட்டப் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பயங்கரமான ஒரு வியூ, சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் நான் வந்து திருப்பியும் வந்து எப்படி இருக்குது வியூ அப்படின்னு காமிக்கிறேன். போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாங்க. ஹில் ஸ்டேஷனில் கிளைமேட் சேஞ்ச் இருக்கும், எங்களுக்கு மழை இருந்துச்சுங்க. சுட சுட பிரியாணி ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க லஞ்சுக்கு. கொடைக்கானலில் டூரிஸ்ட் பிளேஸு நிறையா இருக்குது. ஒரு 3 to 4 டேஸ் பிளான் பண்ணிங்க அப்படின்னா மொத்த பிளேஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் நீங்கள். இங்கே மொத்தமாகவே 2 டாம் ஸ்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டியை காண்டாக்ட் பண்ணி பிஃபோரே ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஈவினிங் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரோனை ஃப்ளை பண்ணோம். இங்கே வந்து சன்செட் வந்து தெரியாது, பட் சன்ரைஸ் வந்து இங்கேருந்தே பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. இல்லை கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போனால் பக்கத்து மவுண்டெயினில் அப்படியே சன்ரைஸ் பார்க்க முடியுன்னு இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லாக காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சன்ரைஸ் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன்.
இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, தோசை, சைட் டிஷ் அப்புறம் வெஜ் சூப் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு சீக்கிரமாக தூங்கி எழுந்திரிச்சு காலையில் சன்ரைஸ் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். ஸோ என் கூட ட்ராவல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி. இருட்டு இருக்கிறதுனால அவன் மூஞ்சி ஃபேஸ் வந்து கரெக்டாக தெரியல, இப்போவும் சரி எப்பவும் சரி. ட்ராவல் பார்ட்னரே அவன் தான். ஏய் சரியா ஒரு ஐ சொல்கிறியா? இப்போ இருங்க ரைட்டு வச்சுதான் பார்க்கலாம். மூத்து போய் லைட்டை போட்டுன்னு அடிக்காங்க. ஒரு ஐ சொல் மேம். ஒரு ஆய் கூட சொல்ல மாட்டேன் வியூவர்ஸ்க்கு கடுப்பான ஒரு அப்பா. சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் உட்காந்து பார்த்துட்ருக்கான். அடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் சந்திப்போம். பா பாய். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா வெஜ் சூப் வந்து சாப்பிட்டுருக்கோம். நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கா? ஸோ ஆர்டர் போட்டது ஒன்றுன்னா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் வந்து சொல்லுவோம். ஸோ சூப்புக்கு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, தால், அதுக்கப்புறம் சட்னி. இன்றைக்கி ஃபுல்லாமே வெஜ்ஜு தான் நாங்கள் வந்து சொன்னோம், நான்வெஜ் வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஃபுட்டு நீங்கள் ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. பிகாஸ் வந்து அவங்க ஹாட் பேக்கில் தான் கொடுக்குறாங்க, இந்த ஜில்னஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து ஜில் ஆகிடும். ஏன்னா ரொம்ப ஜில்னஸ் இல்லை, இந்த சம்மர் டைமில் வந்து ஜில்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சூடு ஆறிடும். ஸோ வந்த உடனே 5 to 10 minutes சீக்கிரமாக சாப்பிடுங்க. இதுக்கு அடுத்தது என்ன மெனு அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் டேஸ்ட் சொல்லுங்க. ஸோ அடுத்த டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை, சட்னி. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குட். பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி ஆர்டர் போட்டு 5 to 10 minutes சாப்பிடுவேன், அப்போ தான் சூடாக இருக்கும். ஸோ வயசு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அமேசிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு, அடுத்தது தூக்கம் தான். நாங்கள் வந்து ஃபயர் கேம்ப் வந்து போடல. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்னஸ் வந்து ஓவராக இல்லை, ஒரு மிட் லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபயர் கேம்ப் வந்து போடல. ஸோ நீங்கள் ஏதாவது வேணும் உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்னீங்கன்னா அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். வின்டரில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து நல்லாயிருக்குன்னு வந்து சொன்னாங்க. இப்போ சம்மர் கிளைமேட் பெருசாக இல்லை, பட் சில்னஸ் வந்து தெரியுது. நெக்ஸ்ட்டு வந்து ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்கும்னு வந்து சொன்னாங்க. ஒருத்தர் தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் ஒரு சன்ரைஸில் மீட் பண்ணுறேன். குட் நைட். ஹே கைஸ், குட் மார்னிங். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு சன்ரைஸ் வந்து நம்ம கேம்ப் சைட்லேருந்தே வந்து பார்க்கலாம். ட்ரெக் பண்ணி போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கே தான் வந்து அந்த சன்ரைஸ் வரும். நம்ம போகணும்னு நினச்சா இந்த மவுண்டெயினுக்கு வந்து போகலாம், ஆனால் சன்ரைஸ் வந்து இந்த இடத்துலேருந்தே வந்து நம்மளால் பார்க்க முடியும். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ண போகிறேன். ஸோ ட்ரோனோட ஷாட்ஸ் எல்லாம் பாருங்கள். கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த பிளானுமே இல்லை. ஒரு நாள் ஸ்டே பண்ணணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், அப்படி தான் எங்களோட மோட்டிவாக இருந்துச்சு. அப்படி சர்ச் பண்ண மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்கள் கண்ணில் வந்து சிக்கிச்சு. ஸோ வீடியோட எண்டில் வந்து நான் இதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நானும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் பார்த்தீங்கன்னா ஜாக்ரோ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்லேருந்து 8 kilometers புலியூர் அப்படிங்கிற ஒரு இந்த இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா இன்னொரு வே வந்து காமிக்கும், அதை வந்து கண்டிப்பாக நம்ம அறிங்க அந்த சைடு வந்து போகவே முடியாது. கொடைக்கானல் வந்து தான் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரீச் ஆகணும். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா 5500 வீக் டேயில். ஸோ மண்டே டு தேர்ஸ்டே வந்து வீக் டே. ஸோ ஃப்ரைடே டு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட். அது பார்த்தீங்கன்னா 6700 அரௌண்ட் வந்து வரும் ரெண்டு பர்சனுக்கு. ஸோ செக்இன் டைம் பார்த்தீங்கன்னா 12 PM, அடுத்த நாள் 11 AM வந்து செக் அவுட்டுங்க. இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியான பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ லஞ்ச் அப்புறம் டின்னர் பிபிக்யூ அதுக்கெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான். இவங்க வந்து ஒரு மெனு கார்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமாகவே இல்லை ரொம்ப கம்மியாகவும் இருக்கு. ஸோ ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து யார் சமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வள்ளி அம்மா, அவங்க தான் வந்து சமைக்கிறாங்க. ஸோ ஃபுட்டு வந்து அமேசிங்காகவே இருந்துச்சு. ஸோ ரொம்பவே வந்து டேக் கேர் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 acres வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க.
ஸோ அதுலேருந்து தான் எங்களுக்கு நம்மளுக்கு எடுத்து சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். காண்டாக்ட் பண்ணி வேணுமா வந்து ஸ்டே பண்ணுங்கள். நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியதான். ஸோ ஸ்டேட்டிங் வித் ட்ராவல்பக். ஸோ கைஸ், ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். ஸோ கேம்ப் ஃபயருக்கு வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான், நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கணும். அதே மாதிரி ஃபுட்டு வந்து ஒரு 5 PM நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுடணும், அப்போ தான் அவங்க வந்து நமக்கு சமைச்சு கொண்டு கொடுப்பாங்க. ஸோ இது யாருக்கு ப்ரிஃபரபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டைப்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு தான். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ்க்கு அண்ட் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபிள் தான் மோஸ்ட்டாக. ஸோ இது எந்தளவுக்கு சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி கம்பி வந்து போட்டிருக்காங்க, கேமராஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ 100% சேஃப்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மொபைல் டவர் வந்து இங்கே வந்து எதுவுமே இருக்காது. ஸோ ஒய்ஃபை காலிங்கை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டே அப்படின்னா கால் ரிசீவ் ஆகும். ஸோ இங்கே வந்து நெட்டுக்கு இன்டர்நெட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒய்ஃபை வந்து வெளில வச்சுருக்காங்க, நான் அப்படியே காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டக்கு டக்குனு வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ இது என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோஸ் எல்லாம் ஒரு லைக்கை தட்டிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் வந்து போட போகிறேன். ஸோ ஸ்டேட்யூன், ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் திருப்பி அவங்கள வந்து கண்டினியூ பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பேக்கிங் எல்லாம் முடிஞ்சு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்னு கொண்டு வந்துட்டாங்க. என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தோசை, இட்லி, சாம்பார், சட்னி, அப்புறம் கிச்சடி. ஸோ சாப்பிட்டுட்டு அதே கிளம்ப வேண்டியதான். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வந்துட்டு பென் கார்டு கொடுக்குறேன். ஸ்டேட்யூன். ஸோ கைஸ், எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்து நம்ம வந்தாச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஒர்த்தாக இருந்துச்சு ஸ்டே பண்ணது. வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பை பை ஃப்ரெண்ட், ட்ராவல் பக்டி, பாய் பாய்.